சுந்தர்வனத்தோட ராஜா ஆகணுங்கிற புலிப்பாண்டியோட கனவு நிறைவேறவே இல்ல. அவன் பல முயற்சிகள் செஞ்சான், ஆனா அது எல்லாமே வீணா போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்குமே லாய்க்கு கிடையாது, ஒரு வேலை கொடுத்தா அதை சரியா செய்ய கூட துப்பு இல்ல. என்ன செய்யறது அரசு, சுந்தர்வனத்துல இருக்க எந்த விலங்கும் உங்களை அரசராவே எதுக்க தயாராவே இல்ல. எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். அங்க சிங்கராஜா எல்லாத்துக்கிட்டே ஜாலியா ஃபன்னா பேசிட்டு இருக்காரு. ஆனா நீங்க அப்பா பாரு வெட்டுவேன் குத்துவேன் கொல்லுவேனே சொல்லிட்டு இருக்கீங்க. சிங்கராஜா, நான் என்னோட வேட்டைய காளிவனத்துல மட்டும்தான் செஞ்சிருக்கேன். என்னைக்காவது சுந்தர்வனத்துல இருக்க விலங்குகளை வேட்டையாடி இருக்கேனா? என்ன பத்தி தப்பு தப்பா நீங்க எல்லாரும் மத்த விலங்கு கிட்ட சொல்லிருக்கீங்க. என்ன செய்யறது அரசே, உங்க பர்சனாலிட்டியே அப்படிதான். நீங்க பிறந்ததுல இருந்தே இப்படிதானே இருக்கீங்க. நாங்க எதுக்கு உங்களை போய் தப்பா சொல்ல போறோம்? மித்த விலங்கு வேணா உங்களை போய் தப்பா சொல்லிருக்கோம். சுந்தர்வனத்துல இருக்க விலங்குகளுக்கு இப்ப தெரியணும் நான் எவ்வளவு அன்பானவன் இரக்கமானவன். போய் ஒழுங்கா என்னோட இமேஜ நல்லா செட் பண்ணு. ஒரு பிளான் போடு. ஃபர்ஸ்ட் நான் ராஜா ஆயிட்டேனா உங்க எல்லாரையும் மந்திரியா என் கூடையே வச்சுப்பேன். இந்த தடவை மட்டும் நான் ராஜா ஆகல, நீ அவ்வளவுதான். இல்ல 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 அரசே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். சரி, அதையும் செஞ்சுதான் பாப்போம். அடுத்த நாள் காட்டுல ஒரே சலசலப்பா இருந்துச்சு. அங்க என்ன நடக்குது? காளி திரும்ப வந்துட்டான். அவனை ஒரு ஒரு சிது காட்ட விட்டு தள்ளி வச்சிருந்தாங்கல்ல. சரி வாங்க அங்க போய் பார்க்கலாம். எனக்கு தெரியும் என்ன காட்ட விட்டு தள்ளி தான் வச்சிருந்தீங்க. ஆனா அந்த காளி வேற இந்த காளி வேற. அது எப்படி? எல்லாம் புலிப்பாண்டி ராஜாவோட மகிமைதான். காட்டோட அரசர் சிங்கராஜா தானே, புலிப்பாண்டி கிடையாது. மகாராஜாக்கு அர்த்தம் காட்டுக்கு ராஜான்னு அர்த்தம் இல்ல. இந்த உலகத்தோட மகாராஜா எங்க புலிப்பாண்டி ராஜா தான். நீ என்ன சொல்ல வர? புலிப்பாண்டி ராஜா நேத்து இமயமலையில இருந்து வந்தாரு. அங்கிருந்து வரப்ப ஒரு தேஜஸ்வி சாமியாரா திரும்பி வந்திருக்காரு. என்ன, புலிப்பாண்டி சாமியாரா மாறிட்டாரா? ஆமா, எங்களை எல்லாம் அவரோட சீடனாவும் மாத்திட்டாரு. ஆனா புலிப்பாண்டி ஒரு, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியுது. எனக்கும் தெரியும். ஆனா புலிப்பாண்டி மகாராஜா இப்பெல்லாம் வேட்டையாடுறதே கிடையாது. ஏன், மாமிசம் கூட சாப்பிடறத விட்டுட்டாரு. நாங்களும் மாமிசம் சாப்பிடறத விட்டுட்டோம். நம்ப முடியலையே. எனக்கு தெரியும். ஆனா புலிப்பாண்டி உங்க எல்லாரோட மனசையும் இடம் பிடிப்பாரு. இடம் பிடிப்பாரா? ஆமா, அன்பால உங்க மனசுல இடம் பிடிப்பாரு. அவர் இப்ப சுந்தரவனத்துக்கு மட்டும் சேவை செய்யலாம் நினைக்கிறாரு. நாம அரசர்கிட்ட சொல்லணும். அத நான் முதல்ல அரசர்கிட்ட சொல்லிட்டேன். காட்டுல இருக்க பழைய கோவில்ல வந்து புலிப்பாண்டி சாமியார சிங்கராஜா மீட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். நான் அந்த கோவில போய் சுத்தம் பண்ணணும். அப்பதான் புலிப்பாண்டி சாமியார் வரப்ப கோவில் சுத்தமா இருக்கும். நீங்க எல்லாரும் அவரை தரிசிக்க கண்டிப்பா வரணும். உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அரசரே. இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க சாமியாரா மாறி அந்த பழைய கோயில்ல தங்கணும். எல்லா விலங்குகளும் உங்களை பார்க்க வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க அன்பா நடந்துக்கணும். ரொம்ப கஷ்டம்பா. ரொம்ப கஷ்டம்தான். நீங்க மட்டும் கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா எல்லா விலங்குகளும் வரும். தெய்வ செஞ்சு வேட்டை மட்டும் ஆடிடாதீங்க தலைவரே. அப்போ என்னோட சாப்பாடு எங்க? அதுக்கெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம் தலைவரே, நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. சரி, இதையும் செஞ்சு பாப்போம். அடுத்த நாளே புலிப்பாண்டி சாமியார வேஷம் போட்டு கோயிலுக்கு வந்துட்டான். அவனோட குடில போட்டு அதுல உட்கார்ந்துட்டான். கோவிலுக்கு சிங்கராஜா தானே வந்தாரு. வணக்கம் அரசரே.
அப்ப நீ சாமியாரா மாறிட்டியா? இதுல ஏதோ புரடு திருட்டுத்தனம் இல்லல்ல? இப்போ இறைவனோட பேரும் அன்பும் தான் என்னோட சொத்து. நீ மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுல ஏதாவது சிலுமிசம் பண்ணனு தெரிஞ்சது இங்க நான் தான் ராஜா. என்னையா மிரட்டு? இந்த புலிப்பாண்டி கிட்டே வா. அமைதி அரசே அமைதி. சுந்தரவனத்துல இருக்க எல்லா விலங்குகளும் இப்பதான் உங்களை நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப சரி. கோயில்ல அவன பார்க்க வர விலங்குகளுக்கு காத்துல ஏதோ மேஜிக் பண்ணி தங்க நகைகள் பரிசா தந்தான் புலிப்பாண்டி. எல்லா விலங்குகளும் தங்களால முடிஞ்ச காணிக்கைய அவனுக்கு கொடுத்தாங்க. அப்பா, இந்த புலிப்பாண்டி எல்லாருக்கும் நகைகளை பரிசா தரான். அவன் மேஜிக் பண்றானா இல்ல நிஜமாவே அவன் கடவுளோட அவதாரமா? மாயாஜாலம் கிடையாது ராமு, சும்மா கைவித்த காட்டுறான். இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அவன் இறைவனை அவதாரமா எடுக்க அவசியம் இல்ல. ஆமா, இறைவனை பார்த்து பயப்படக்கூடாது. இறைவன் மீது அன்பு செலுத்தணும். எனக்கும் அப்படிதான் தோணுதுப்பா. அவன் ஏதோ சித்து விளையாட்டு செய்யறான். அத கண்டுபிடிக்கணும். நாங்க அமைதியா இருக்க மாட்டோம். அப்படின்னா என்ன செய்ய போற ராமு? ஒண்ணு இல்ல ராமு, நீ போய் விளையாடுப்பா. ஏதாவது தேவைப்பட்டா சிறுத்துக்குமார்ட்ட உதவி கேட்டுக்க. ட்ரிபிள் எஸ் டிடெக்டிவ்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைச்சிருச்சு. அட, இந்த பொருள் எல்லாம் எப்போ வந்துச்சு? பாதா அனுப்பி வச்சாரு. அவருக்கு நம்ம செய்யற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது ப்ராப்ளம்னா சிறுத்தகுமார் அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்க சொன்னாரு. இப்போ இந்த இடத்தை பார்த்தா ஜேம்ஸ் பாண்டோட ஆபீஸ் மாதிரி தெரியுது. பாலு, இத பத்தி யாருக்கிட்டே மறந்து கூட சொல்லாத. ஏய், நான் என்ன பைத்தியம் மாதிரி தெரியறடா உனக்கு? ஏய், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேலைய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிக்கணும், அப்புறம் நடக்கணும், அப்புறம் வேகமா ஓடணும். ஆனா இவ்ளோ வேகமா ஓடி நாம என்ன செய்ய போறோம்? அட, இவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டான்டா நண்பா. இது ஒரு பழமொழிடா. ஓ, பழமொழியா? அப்படி சொல்லு. கோவிலுக்கு போற எல்லாருக்குமே புலிப்பாண்டி நகை தரான். அதுவும் காத்துலயே மேஜிக் பண்ணி தரான். மேஜிக் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒரு கைவித்தடா. அததான் நாம கண்டுபிடிக்கணும். புலிப்பாண்டியோட ராஜுவும் காளியும் இருக்காங்க. ஆனா நம்ம சங்கிமங்கி எங்க போறாங்கன்னு தெரியவே இல்ல. அப்போ கைவித்தங்கிறது உண்மைதான். வாங்க, நாமளே நேர்ல போய் பார்க்கலாம். சரி, நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா போவோம். நான் எப்படியாவது கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். அடுத்த நாள் ஸ்கூல் முடிச்சிட்டு இந்த நாலு பேரும் புலிப்பாணியை மீட் பண்ண போனாங்க. உள்ள கொஞ்சம் விலங்குங்க இருந்துச்சுங்க. அவங்களுக்கு புலிப்பாணி நகைகளை கொடுத்து கொண்டு இருந்துச்சு. தூரமா நின்னு என்ன நடக்குதுன்னு அமைதியா பாத்துட்டு இருந்தாங்க இந்த நாலு குழந்தைங்களும். தலைவரே, தலைவரே, இங்க பாருங்க, இவங்கதான் அந்த நாலு எம பசங்க. தலைவரே, ஏன் தூரமா நிக்கிறீங்க? பக்கத்துல வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எனக்கு கோல்ட் செயின் வேணும். அப்புறம் எனக்கு டாய்ஸ், விளையாட்டு ஜாமான். காளி, இதெல்லாம் நாம எங்க வந்து வாங்கிட்டு வருவோம்? வாய மூரா ராஜு, முதல்ல இவங்களை இங்க இருந்து விரட்டி அடிக்கணும். அந்த மூணு பேரும் ராஜு, காளி, புலிப்பாண்டி கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம மிட்டி இங்க அங்கனி எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தா. அப்புறம் பாப்பா, உன் பேரு என்ன? மிட்டி. என் பேரு மிட்டி. நல்ல பேரு. உனக்கு ஒண்ணு வேணாமா? தலைவரே, இவதான் அந்த டீமோட லீடர். ரொம்ப புத்திசாலியான பொண்ணு நினைப்பு. எனக்கு ஒண்ணு வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுங்க.
இப்போ தலைவர் ஓய்வெடுக்கும் நேரம் ஆகிருச்சு. ஆமா, இப்ப தலைவர் தூங்குற நேரம். எல்லாம் கடைய காலி பண்ணிட்டு கிளம்புங்க இங்க இருந்து. சரி, ஒரு ஐஸ்கிரீம் மட்டுமாவது கொடுங்களே. நாளைக்கு வாங்கன்னு சொல்றேன், இப்ப கிளம்புறீங்களா இல்லையா? எப்படிப்பட்ட மேஜிக்கோ, எப்படிப்பட்ட சாமியாரோ, ஒரு ஐஸ்கிரீம் கூட கொடுக்க மாட்டான். நீ எப்ப பாடு சாப்பாடு பத்தி தான் பேசுவியாடா பாலு. அவன் இங்க இருந்து தப்பிச்சே போயிட்டான். எனக்கு தெரியும் அவன் ஏன் தப்பிச்சு போறான்னு. ஏன் தப்பிச்சு போறா? இந்த கேள்விக்கு பதில் நாளைக்கு இந்த காட்ல இருக்க எல்லாத்தோட மொபைல்லையும் தெரிய வரும். அப்படினா எங்களுக்கு சொல்ல மாட்டியா மிட்டி? நாங்கள இந்த டீமோட டிடெக்டிவ் தானே. அட நண்பர்களே, நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. டேய் வாங்கடா போவோம். இவ ரொம்பதா சீன் போடுறா. நாள் காட்ல இருக்க எல்லாரோட மொபைல்லையும் ஒரு வீடியோ ஷேர் ஆயிருச்சு. அட இது என்ன? இது நம்ம மங்கி தானே. அட இது சங்கி. இதுல எனக்கு தெரியும். இந்த வீடியோவை பாத்தீங்களா? ஆமா, நேத்தே நான் பார்த்துட்டேன். நேத்தா? நேத்து எப்ப பாத்தீங்க? சீதா குமார் தான் என்ன காட்டினா. அவன் தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிக்கிட்டு புளிப்பாண்டி கையில பொருட்களை கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் புளிப்பாண்டி மேஜிக் பண்ணி கொடுத்ததா தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ எல்லா விலங்குகளுக்கும் மொபைலுக்கும் போயிருக்கு. எல்லா விலங்குகளும் கோவிலுக்கு போய் புளிப்பாண்டி கிட்ட ஏதாவது கேக்குறதுக்கு முன்னாடி நாம அங்க போவோம். ஆமா, இவன் சொல்றது கரெக்ட் தான். புளிப்பாண்டிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவன் யார வேணா கொன்னுருவான். வாங்க போலாம். வாங்க அரசே, வாங்க. நீ இந்த வீடியோ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன் காளி. இந்த மாதிரி பொய்யான வீடியோ சோஷியல் மீடியால வரதெல்லாம் சகஜம்தான். பொய்யான வீடியோவா? எங்களுக்கு ஆரம்பத்துல சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அந்த சின்ன குழந்தைங்க உன் வேஷத்தெல்லாம் கலைச்சிருச்சுங்க. நீ எப்ப குளிக்க போவன்னு பார்த்து அந்த நேரமா பார்த்து நீ இருக்கிற இடத்துல சிசிடிவி கேமராவை வச்சிருச்சீங்க. நான் உனக்கு முதல்லயே சொன்னேன், ஏதாவது திருட்டுத்தனம் இருந்துச்சுன்னா என்ன செய்வ? இந்த கார்டு உனக்கு மட்டும்தான் சொந்தமா? நான் உன்னை இப்பவே கொன்றுவேன். நான் ஒன்னும் கோலை கிடையாது. நீ சண்டை போட நினைச்சா அதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா சாகுறதுக்கு முன்னாடி இந்த காட்டோட பாதி விலங்குகளை கொண்டுட்டு தான் போவேன். பாத்துக்கோ. அதனாலதான் நான் உன்னை ஒன்னும் செய்யாம விடுறேன். எனக்கு சண்டை பிடிக்காது. எல்லாரும் அமைதியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ இப்பவே சுந்தரம் எழுந்துட்டு ஓடி போயிரு. அப்புறம் உன்னோட அந்த சீடர்களையும் கூட்டிட்டு போயிரு. அரசு, இவ எங்களை கைது பண்ணி தான் அரசு இங்க கூட்டிட்டு வந்தான். நாங்க இங்கே இருக்கோம் அரசே, ஆசைப்படுறோம் அரசே, பிளீஸ் அரசே. ஆமா அரசே, இவ எங்களை கொன்னுருவேன்னு சொல்லி பயமுறுத்துனா. நாங்க ஒண்ணுமே செய்யல அரசே, எங்களை இங்கே இருக்க விடுங்க. சரி, ஆனா உங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அரசே, சரி அரசே, நான் உங்களுக்கு எப்பயுமே அடிமையா இருப்பேன் அரசே, பிளீஸ் அரசே. புத்திசாலி குழந்தைகளே, உங்களை சின்ன குழந்தைங்கன்னு நினைச்சு நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே அதை செய்ய மாட்டேன். இப்போ நீங்க புளிப்பாண்டியோட எதிரிகள் ஆயிட்டீங்க. இனிமே எப்பயாவது என் கண்ணுல நீங்க பட்டீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் மர்கயா. இவன் எனக்கு ஐஸ்கிரீம் தராமே போயிட்டான். பாலு, ஜோக் பண்ணையா? ஜோக்கு.